நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உடல் உறவு திருப்திகரமாக இல்லாததற்கு காரணமாக பல விஷயங்களை நாம் கூற முடியும். அதில் வயது கூடுவதும் ஒரு காரணம் மட்டுமே. அதற்காக வயது அதிகரிப்பதால் தான் செக்ஸில் வெற்றிகரமாக ஈடுபட இயலவில்லை என்று கூறுவது முட்டாள்தனமானது. பெண்களோடு ஒப்பிடும்போது ஆண்களுக்கு பாலுறவில் நாட்டம் குறைவது அரிதான ஒன்றுதான். பெண்களுக்கான பல்வேறு பாலுறவு தொடர்பான பிரச்சனைகளோடு ஒப்பிடும்போது விரும்பத்தன்மை குறைபாடு ஆண்கள் மத்தியில் காணப்படும் பொதுவான பிரச்சனையாகும். பாலியல் நாட்டத்தில் குறைபாடு இருப்பதால் உடலுறவில் ஈடுபட இயலாத நிலையை ஒரு ஆண் அடைந்து விடுகிறார். உறவின் மேல் விருப்பம் எழுவதற்கோ வாய்ப்பே இல்லை என்று புரிந்து கொள்ளலாம். பாலியல் நாட்டம் குறைவதற்கு உடல் ரீதியான, உணர்ச்சி ரீதியான மற்றும் மன ரீதியான பல்வேறு காரணங்களும் இருக்கக்கூடும். மது பழக்கம், போதை மருந்து, உடல் பருமல், இரத்த சோகை, டெஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைவு மற்றும் சக்கரை நோய் என்றும் நீரிழிவு போன்றவை ஆண்களின் பாலியல் நாட்டம் குறைவதற்கு காரணமாக அமைகிறது. இதில் உடல் பருமல் அதிக பங்கு வகிக்கும் வேளையில் டெஸ்ட்ரோஜன் குறைவு குறைந்த பங்கு வகிக்கிறது. மனசோர்வு, மன அழுத்தம், வேலைப்பழு, குழந்தை பருவ முழுமையற்ற நினைவுகள், உறவுகளுக்கிடையே பிரச்சினை மற்றும் பாலுறவு முறைகளில் பிரச்சினை ஆகியவை பாலியல் நாட்டம் குறைவதற்கான சில உணர்ச்சி மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளாகும். வயதான ஆண்கள் மத்தியில் ஆண்மை குறைவு என்று கூறப்படும் விரைப்புத்தன்மை குறைபாடு பொதுவாக காணப்படுவதாகும். ஆண்மை குறைவு என்பது ஆண்குறி விரைப்படையாத நிலை மற்றும் உடலுறவுக்கு தேவையான நேரம் வரை விரைத்திருப்ப தக்க வைத்துக் கொள்ள இயலாத நிலையை குறிக்கும். ஆண்மை குறைவினால் குறி விரைப்பதற்கு வழக்கத்தை விட அதிக நேரம் பிடிக்கும். ஆண்குறியின் விரைத்த நிலை அப்படியே நீடிக்க வேண்டும் என்பதோ இல்லை, தேவையானதை காட்டிலும் அதிக நேரம் தாக்கு பிடிக்க வேண்டும் என்பதோ இல்லை. உடலுறவில் உச்சநிலையை எட்டிய பிறகு குறி விரைப்பு நிலையிலிருந்து விரைவாக இயல்பு நிலைக்கு மாறக்கூடும். மீண்டும் விரைப்படைய முன்பை காட்டிலும் அதிக நேரம் பிடிக்கக்கூடும். மேலும் நவீன மருத்துவ அறிவியலில் விரைப்புத்தன்மை குறைபாடு என்ற ஒன்றே இல்லை. விரைப்புத்தன்மையில் குறைபாடு என்ற அனுபவம் அடிக்கடி ஏற்படுவதாக நீங்கள் உணர்ந்தால் மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டியதும் அவசியம். இணை மற்றும் குடும்பத்தினருடனான உறவில் பிரச்சனை இருப்பதும் பாலுறவில் முழு மகிழ்ச்சி அடைய முடியாமல் போக காரணமாகவும் இருக்கலாம். இணையுடனான உறவு சரியாக திருப்திகரமாக இல்லை என்றால் மன அழுத்தம், முறையற்ற உறவு, சலிப்பு போன்றவற்றிற்கும் வழிவகுக்கும். இவை உடலுறவின் தாக்கத்தை ஏற்படுத்தும். குடும்ப பிரச்சனை, அன்பானோரின் மறைவு மற்றும் உணர்ச்சிகர நிகழ்வுகளுக்கு தாம்பத்திய உறவை பாதிக்கக்கூடியவை. உணர்ச்சிகரமான சூழலில் அந்த வழியே ஆண் கடந்து செல்லும் போது அவனால் முழு மனதுடன் உடலுறவில் ஈடுபட இயலாது. சில வியாதிகள், உடல் குறைபாடுகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் ஆண்களின் பாலுறவு வேட்கையை ஈடுபாட்டை பாதிக்கும். நீரிழிவு என்னும் சக்கரை நோய் ஆண்களின் தாம்பத்திய செயல்பாட்டில் எதிர்மறை தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். ஆண்குறி விரைப்புத்தன்மை குறைபாட்டிற்கும் நீரிழிவும் ஒரு காரணமாகும். சிறுநீர்ப்பை பலவீனத்தால் பாதிக்கப்பட்டு ஆண்களுக்கு சிறுநீரை கட்டுப்படுத்த இயலாததால் உடலுறவு கொள்வதிலும் சிரமம் இருக்கும். ஆகவே செக்ஸ் வைத்துக் கொள்ள தயங்குவார்கள். உறவு கொள்ளும் நிலையை மாற்றுவதால் இப்பிரச்சனை தவிர்க்கலாம். சிறுநீர்ப்பை பலவீனத்தை மருத்துவ சிகிச்சை மூலமும் சரி செய்து கொள்ளலாம். இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது போல ஆரோக்கியமான பல தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.